டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைவேறுகிறது. இப்போ பார்க்க போகிறது டானுவாஸ் எக்ஸாம், அது சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரு அந்த டைமில் எழுதுனது, குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதின ஒரு எக்ஸாம். பட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரையும் வெளியாகாமல் இருக்குது. ஸோ இதில் இந்த தேர்வுத் துறையில் நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க என்ன மாதிரியான தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா, இதற்கான அஃபிஷியலான ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதற்கு வந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இப்போ வந்து புதுசாக ஒரு துறைகள் ஆரம்பிச்சிருக்காங்க, அதற்கான அட்மிஷனு இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே போய்கிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மே மந்த் ஃபுல்லாக அதில் போகும். உங்களுக்கு வந்து மே எண்டு அல்லது ஜூன் 15 நாளுக்குள்ளே இதற்கான அஃபிஷியலான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். ஜூலையில் வந்து ஜாயினிங் டேட்டே இருக்கும் அப்படின்றத தலத்திலேயே சொல்கிறாங்க. அது ஜூன் எண்டில் ஜாயினிங் இருக்கலாம் அல்லது ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஜாயினிங் அப்படின்றது இருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் டிலே பண்ண மாட்டாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறம். ஸோ ரிசல்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைகள் போய்கிட்டு இருக்கிறனால தான் டிலே ஆகுது. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நாங்கள் மே மாதத்தோட இறுதி வாரத்துலேயோ அல்லது ஜூன் மாதத்தோடலையோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதே போல் ஏதாவது வேறு ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னாலும் அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே பாருங்கள், அதிலேயே நாங்கள் கொடுத்துருவோம், சைட்டில் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.